வணக்கம். உறக்கச் சொல்வோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழு தமிழா. இதை உறக்கச் சொல்வோம் உலகுக்கு, இதை உறக்கச் சொல்வோம் உலகுக்கு, இதை உறக்கச் சொல்வோம் உலகுக்கு. கடந்த 25/4/2013 அன்று வன்னியர் சங்கம் சார்பில் மாமல்லபுரத்தில் நடந்த சித்திரை திருவிழாவிற்கு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பாமகவினர் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் வந்து குவிந்தனர். கிழக்கு கடற்கரை சாலையில் மரக்கான மொழியே சென்றபோது பகல் 12 மணி அளவில் கலவரம் ஏற்பட்டது. தடை உத்தரவு போடப்பட்டது என்று சொல்லப்பட்டதால் எந்த ஒரு தொலைக்காட்சி ஊடகமும் கலவர பகுதிக்கு உள்ளே சென்று உண்மையை அறியவில்லை. நமது உறக்கச் சொல்வோம் குழு மரக்காணம் சென்று சம்பந்தப்பட்ட கிராமவாசிகளிடம் பேசினார்கள். அதன் பிரத்யேக தொகுப்பு இதோ உங்களுக்காக. நாங்களா சார் அந்த ஊருக்கு போனோம். இங்கே நாங்கள் அப்பா இம்மாக்க இந்த ஊரில் நாங்கள் உக்காந்துன்னு கிடந்தோம். இந்த மாதிரி வந்து அடித்து எல்லாத்தையும் வாரிக்கின்னு போயிட்டு அவங்க வந்து ஊர் உள்ள நுழைஞ்சிலேருந்து எங்களுக்கு பயமாக இருக்குது சார். இந்த பக்கம் வரத்துக்கு குழந்தைங்க கூட வரமாட்டுது. இந்த பக்கம் பை உடம்பு சிலதாக ஆகி போச்சு. அவ்வளோ கூட்டம் சார், ஒரு 100 பேருக்கு மேலே சார் வந்தவங்க. எங்களுக்கு உயிர் தான் பேர் சென்று போயிட்டோம். வீடு வாசல் எதுவும் பசங்க எல்லாம் இழுத்துன்னு போயிட்டேன் சார். இன்னும் இந்த கிராம அமைப்பு சாதி சார்ந்து இருக்கிறதுனால பெரும்பாலான கட்சிகள் வந்து சாதி சார்ந்து இயங்குகிற ஒரு அதை பார்க்குறோம். இப்படி சாதி சார்ந்து இயங்கும் பொழுது கொள்கைகள் பின்னுக்கு தள்ளப்படுகின்றன, ஒட்டுமொத்த மக்களினுடைய நலன் பின்னுக்கு தள்ளப்படுகிறது. இந்த சமுதாயத்திலே மிகவும் அடிமட்டத்தில் இருக்கின்ற ஏழைகள், தாழ்த்தப்பட்ட மக்கள், இவர்களுடைய நலன் பின்னுக்கு தள்ளப்படுகிறது. அதனால் இந்த சாதி மாநாடுகள் தேவையில்லை. சாதியை முன்னெடுக்கின்ற கட்சிகள் எல்லாவற்றையும் ஒழித்து கட்ட வேண்டும். மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயமும் ஒடுக்கப்பட்ட தலித் சமுதாயமும் கரம் கோர்த்து நிற்பது இந்த சமூக நீதிக்கே உயிர் ஊட்டியதே இந்த வட தமிழ்நாடு தான். தந்தை பெரியாரின் கருத்துக்கு, அண்ணாவின் கருத்துக்கு இந்த வட தமிழ்நாடு தான் இந்த தமிழ்நாட்டிலேயே பெரும் அரண் அமைத்து கொடுத்தது. அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து வாழ்வதில் அந்த நல்லிணக்கத்தில் தான் எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் முன்னேற முடியுமே தவிர, ஒரு குறிப்பிட்ட ஜாதி உயர்ந்தது, குறிப்பிட்ட ஜாதி தாழ்ந்தது என்கின்ற நிலைமை மாற்றப்பட்டால்தான் இம்மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். மரக்காணம் காவல் நிலையத்திற்கு 1 கிலோமீட்டர் முன்பாக மெயின் ரோட்டிலிருந்து உள்புறமாக சுமார் 1/2 கிலோமீட்டர் சென்றால் இருப்பதுதான் கட்டையன் தெரு. தலித் மக்கள் சுமார் 4000 குடும்பங்களுக்கு மேல் இங்கு வசிக்கின்றனர். கட்டையன் தெருவிற்கு செல்லும் சாலையை தவிர பிற பகுதிகளில் தைல மரங்கள் மற்றும் முந்திரி மரங்கள் அடர்த்தியாக உள்ளன. இவை வனத்துறைக்கு சொந்தமானவை. சார் இங்கே வந்து அந்த வன்னியர் வந்து கொடி கட்டின்னு போனாங்க. காலனி பசங்க 4 பேர் இங்கே வந்தாங்க. வந்து வந்து அவங்க ஏன் இங்கே என்ன பிரச்சனை பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு, நாங்கள் பிரச்சனை பண்ணல, சாப்பிட தான் வந்தோம் அப்படின்னுங்க. நீ என்ன என்னை கேட்குறதுன்னு அவங்க கேட்ட மாதிரி, அது இவங்க வந்து எங்கள் ஊர்லேயே வந்து இது மாதிரிலாம் பேசுகிறீங்களா அப்படின்ட்டு இவங்க சொன்ன மாதிரி, இதுதான் பிரச்சனைன்னு ஆரம்பத்துலேருந்தே தெரியும். இதுதான் பிரச்சனை, இப்படி தான் வந்துச்சுன்னு. பகல் 12 மணி அளவில் தலித் இளைஞர்கள் 4 பேர் மெயின் ரோட்டில் மாநாட்டுக்கு சென்ற வன்னியர்களால் தாக்கப்படுகின்றனர். இச்செய்தி கேள்விப்பட்ட தலித் மக்கள் பெட்ரோல் பங்க் அருகில் உள்ள சாலை வழியாக மெயின் ரோட்டுக்கு வந்து சாலை மறியலில் ஈடுபட முயற்சிக்கின்றனர். இதனால் மாநாட்டுக்கு செல்லும் வாகனங்கள் தடைபடுகின்றன. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் போலீசார் தலித் மக்களை ஊருக்குள் செல்லும்படி விரட்டியடிக்கின்றனர். மாநாட்டுக்கு வந்தவர்களை சாலையிலிருந்து கலைந்து போகும்படி எச்சரிக்கின்றனர். இந்நிலையில் வாகனங்கள் கொளுத்தப்படுகின்றன. போலீசார் வானத்தை நோக்கி சுடுகின்றனர். பிறகு கூட்டத்தை பார்த்து ரப்பர் குண்டுகளால் போலீசார் சுடுகின்றனர். பாமகவினர் 4 பேருக்கு இதில் காயம் ஏற்படுகிறது. இதனால் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக மாமல்லபுரம் செல்லும் நிலை முற்றிலும் அடைபட்டு போகிறது. பல கிலோமீட்டர் மாநாட்டுக்கு வாகனங்கள் நீண்ட வரிசையில் நிற்கின்றன. ரெண்டாவது வந்து அவங்க வண்டி அந்த வன்னியர் ஃபுல்லாக இது ஃபுல்லாக வண்டியை நிறுத்திட்டு காட்டு உள்ளே வந்து அந்த வீட்டை எல்லாம் கொளுத்திட்டு பொம்பளைங்கள்லாம் சேலையை பிடிச்சி இழுத்து கையை பிடிச்சி இழுத்து அந்த காட்டு உள்ளே இருந்து ஜட்டியை வந்து தலைமையில் கட்டி போட்டுக்கணும், பேண்ட்டை போட்டுக்கணும், அந்த எங்களெல்லாம் கை கட்டி கூப்பிட்டாங்க.
பொண்ணுங்க எங்களையெல்லாம் கை கட்டி கொடுத்தாங்க. நாங்கள் பயந்துக்குன்னு ஊட்டை எரிச்ச உடனே அங்கே யாருமே இல்லை, நாங்கள் ஓடி போயிட்டோம். கண்ணில் பட்டவர்களை கடுமையாக தாக்குகிறது. அங்கே ஒரு 200 கார்கிட்ட நின்றுக்குன்னு ஜனங்களாம் இருந்துக்குன்னு எங்கள் ஊர் மனுஷாளுங்களாம் அடிச்சுன்னு இருந்தாங்க. அடுத்தபடியாக வந்து மணி ஆக ஆக 11:30 ஆவாக ரொம்ப பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இங்கே நிறைய ஆம்பளைங்க இல்லை, எல்லாம் வேலைக்கு போயிருந்தாங்க. ஒரு சில பேர் தான் இருந்தாங்க, கொஞ்சம் பசங்க இருந்தது. அதுங்க போய் அதுங்களால் முடியல, சமாளிக்க முடியல. அவங்க அடிச்சு விரட்டுறானுங்க, தடியும் கத்தியும் அதை இதெல்லாம் எடுத்துன்னு வந்து அடித்து விரட்டவும் அதுங்களால் போக முடியல. அங்கே திரும்பவே அதுக்கு மேல் பட்டு பொம்பளைங்களெல்லாம் அசிங்கமான முறையில் பேசிக்கிட்டு கொண்டு இருந்து காட்டுக்குள்ளே வந்துட்டானுங்க. அதான் 2:30 ஆகிடுதுங்க. காட்டுக்குள்ளே வந்து இந்த பக்கம் வந்து பொம்பளைங்களெல்லாம் விரட்டி அடிக்கவும் நாங்கள் எல்லாம் பூந்து ஓட ஆரம்பிச்சிட்டோம். ஓட ஆரம்பிக்கும் போது ரெண்டு பேர் இங்கே ஒரு 2 ஆம்பளைங்களை மாட்டிக்கினாங்க. அவங்கள அடித்து மண்டையை உடச்சி நாக்கை வெட்டி அவங்கள துன்புறுத்தி விட்டுட்டாங்க. பலா மரங்கள், முந்திரி மரங்கள் கூட தீக்கிரையாக்கப்படுகின்றன. இதில் சினைமாடு ஒன்று இறந்து விடுகிறது. தப தப தபுன்னு கத்தியும் அதையும் எடுத்துக்கின்னு வந்தாங்க. பூந்து அடித்து ஓடி அந்த பக்கத்தில் நிற்கிறான். ஒரு வெடிக்கிற சத்தம் கேட்டு சத்தம் கேட்டு கொஞ்ச நேரம் வந்து பார்க்குறேன், என் வீட்டில் இந்த மாதிரியானே என் குறும்பு கதவு கதெல்லாம் உடச்சி பூரா இருந்தேன். குழந்தைக்கு அடுத்த மாதம் 27 எல்லாருக்கும் தெரியுமே சார், 27 கல்யாணம் வச்சுருக்குறேன் நான். இப்போ இந்த கல்யாணத்துக்கு போகிற பொருளும் போச்சு, என் சாமானும் பாருங்கள், நீங்களாக நான் போய் சொன்னவன் நீங்களாக பாருங்கள், ஒன்றும் கிடையாது, எல்லாம் எரிஞ்சு போச்சு. அன்னைக்கு என்ற நிலமையில மாடு இறந்து போச்சு. இன்றைக்கி எங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் நின்று விடுற அளவுக்கு நான் இருக்குது. இது ஒரு இழப்பு தானே. முக்கியமாக இதயத்தில் தான் எங்கள் ஊற்றுக்கிறதையும் எங்கள் செம்பதி நாக்க படுகாயம் அடைந்த சேட்டு என்பவர் 28/4/2013 அன்று சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்து விட்டார். 10 மேற்பட்டோருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. பாட்டில், பீர் பாட்டிலு, கிரிக்கெட் பேட்டு இதெல்லாம் எடுத்துக்கின்னு தாக்குற மாதிரி வந்தாங்க. அப்புறம் நாங்கள் அவங்கள வெட்ட, அவங்க எங்களை வெட்ட, இப்படியே ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே நம்ம இதாகி போச்சு. போலீஸ் ஆய்வாளர் வானத்தை நோக்கி சுட்ட பிறகுதான் கலவரக்காரர்கள் கலைந்து தைல மரத்தோப்பின் வழியாக ஓடிவிட்டனர். கட்டையன் தெரு தலித் மக்கள் பெரும்பகுதியினர் பெட்ரோல் பங்க் மறியலுக்கு சென்று விட்டதால் சம்பவ நேரத்தில் குறைவான தலித்துக்களே அந்த பகுதியில் இருந்துள்ளனர். இதனால் பெரும் உயிர்ச்சேதம் நிகழவில்லை. வன்னியர் சங்க விழாவாக இருந்த சித்திரை பெருவிழா இன்று அனைத்து ஆதிக்க சாதியினரையும் இணைத்து நடத்தப்படுகிறது. கடந்த ஆண்டு குருவின் சாதி வெறி பேச்சு தருமபுரி கலவரத்திற்கும் அதை தொடர்ந்து வட மாவட்டங்களில் தலித்திற்கு எதிராக வன்முறையும் நிகழ காரணமாக இருந்தது என்று சொல்லப்பட்டது. தற்போது மரக்காணத்திலும் அத்தகைய சாதி வெறி கலவரம் நடந்துள்ளது. இவ்வாறு தலித் மக்களுக்கு எதிரான கலவரம் தொடர்வதை தமிழக அரசு தடுக்க வேண்டும் என்று தலித் சமூகத்தினர் கோரிக்கை வைக்கின்றனர். ஃபஸ்ட்லேயே வந்து அந்த பூமிஸ்வரன் கோயில் அண்ட ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு 12 முன்னே. அதே வந்து அவங்க கட்சி ஆளுங்க தான் அந்த பிரச்சனையை வச்சுக்கினே வந்து தான் இந்த வருஷம் இது மாதிரி இதே இடத்துல வந்தது. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே தான் வந்து முடிஞ்சிச்சு 10 முன்னாடியே. அதே காரணம் தான் இந்த வருஷமும் இதே இடத்த பார்த்து தான் அது மாதிரி பண்ணது பிரச்சனை. அதுபோல் மெயின் ரோட்டின் அருகில் உள்ள களிக்குப்பம் என்ற தலித் குடியிருப்பில் 2 வீடுகள் எரிக்கப்பட்டுள்ளன. கட்சி கொடிக்கம்பங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டுள்ளன. சமுதாய கூடத்தின் கண்ணாடிகள் அடித்து நொறுக்கப்பட்டன. 3 அரசு பேருந்துகள் கொளுத்தப்பட்டன. பேருந்துகள் முற்றிலும் எரிந்து போனது. சில பேருந்துகள் அடித்து நொறுக்கப்பட்டன. டோல்கேட்டிலும் தகராறு செய்து கண்ணாடிகள் அடித்து நொறுக்கப்பட்டன. அங்கிருந்த ஊழியர்கள் தாக்கப்பட்டுள்ளனர். இவை அனைத்தையும் மாநாட்டிற்கு வந்த பாமகவினர்தான் செய்துள்ளனர் என்று அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். வன்னீர் கூட்டத்து வந்தங்கள் அல்லவங்க, அவங்க வந்து எப்பயுமே அராஜகம் பண்ணி போகிறதுங்க. வர்றதெல்லாம் ஊர்வலம் போகிறதுல எங்களை பிரச்சனை பண்ணாங்க, அதனால் நாங்கள் திரும்பி ஏற்று இது பண்ணுறோம். அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. பஸ்ஸை கொளிச்சிட்டாங்க, அடித்து பஸ்ஸையும் கொளிச்சு விட்டாங்க. அவங்களே வந்து அரசு பேருந்தையும் தனியார் பேருந்து காரையும் அவனுங்களே ஒரு 4-5 பஸ்ஸையும் அவனுங்க கொளுத்திருக்கிறானுங்க. தமிழக அரசு வந்து இனிமேலும் இந்த சித்ரா பௌர்ணமி விழா நடக்காதபடி தடை விதிக்கணும். கூனிமேடு இஸ்லாமியர்கள் வாழும் பகுதி. இங்கும் வண்டியின் கூரை மீது அமர்ந்து கொண்டு குடித்துவிட்டு ரோட்டில் போகும் பெண்களை ஆபாச வார்த்தைகளால் கிண்டல் செய்வது, பீர்பாட்டிலை குடித்துவிட்டு சாலையில் போவோர் மீது வீசுவது என அத்துமீறல்கள் நடந்துள்ளது. ஃபேன்சி கடையில் சிறுவர்கள் விளையாட்டு பொருள், ரெடிமேட் துணி கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. தடி, வீச்சருவால், களி ஆகியவற்றை காட்டி கடையை சாத்தச் சொல்லி மிரட்டியுள்ளனர்.
இருசக்கர வாகனத்தை ரோட்டில் போட்டு சேதப்படுத்தியுள்ளனர். டீக்கடையில் உள்ள கிளாஸ் அனைத்தும் உடைக்கப்பட்டுள்ளன. பாமகவினரின் அத்துமீறல் எல்லை தாண்டி தொடர்ந்ததால் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாமக கொடிகட்டிய அனைத்து வாகனங்களையும் அடிக்கத் தொடங்கின. குறிப்பாக கூனிமேடு வன்னியர்களும் இஸ்லாமியர்களோடு சேர்ந்து பாமக வண்டிகளை அடித்துள்ளனர். மரக்காணம் வழியாக மாநாட்டுக்கு போக முடியாமல் ஊருக்கே திரும்பி செல்ல முயன்ற நூற்றுக்கணக்கான பாமக வாகனங்கள் போலீசார் கூனிமேடு மக்களை சமாதானம் செய்த பிறகே மாலை 4:30 மணியளவில் பாமக கொடிகளை கலட்டி அவ்வூரை தாண்டி அமைதியாக செல்ல அனுமதிக்கப்பட்டனர். கோட்டக்குப்பம் பிள்ளைச்சாவடி பகுதி கடைகளில் சாப்பிட்டுவிட்டு சரியாக பணம் கொடுக்காமலும் குடித்துவிட்டு தகராறு என வழிநடுகிலும் பிரச்சனை செய்ததால் ஊர் மக்கள் வரிசையில் நின்றிருந்த அனைத்து வாகனங்களின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கியுள்ளனர். தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டின் கீழிருக்கும் உலக கலாச்சார நினைவிடங்களில் ஒன்றான மகாபலிபுரத்தின் மீது ஏறி நின்று அட்டகாசம் செய்திருக்கின்றனர். நல்ல ஒரு தெளிவாக தான் போயிட்டு இருந்தாங்க எல்லாம். அந்த மாநாட்டு வன்னிய பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் எல்லாம் போயிட்டு தான் இருந்துட்டாங்க. திடீர்னு இல்லை, இடையில ஒரு 2-3 வேன்காரங்க எல்லாம் ட்ரிங்க்ஸில் இருந்திருப்பாங்க நாட்டுக்கு, அவங்க மட்டும் ஓய்வு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சைடில் இருந்துக்கிட்டு அவங்க பண்ண பிரச்சனைகள்லாம் இது ஃபஸ்ட்டு பிரச்சனையை. அவங்க போகிற வர பஸ் எல்லாம் கத்துறது, கல்லை விட்டு என்ன செய்ய அப்படியே ஆரம்பித்தாங்க. அது மிகப்பெரிய ஒரு விஷயமா எடுத்து எல்லாருமே ஸ்டாப் ஆகி அடுத்தடுத்து எங்கேயும் போக முடியாமல் பிளாக் ஆகிடுது. கிட்டத்தட்ட ஒரு 6 அரசு பஸ்ஸுகள், ஒரு 4 வண்டி கொளுத்தப்பட்டது, ஒரு தனியார் கார் ஒன்று கொளுத்தப்பட்டது, மோட்டார் சைக்கிள் ஒன்று, பேசஞ்சர் நிறைய பேருக்கு அடி விழுந்திருக்கு என்னை உட்பட. இதை எப்படி எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறன்னு தெரியல. அதாவது ஒரு கட்சியோ ஒரு மாநாடோ ஒரு இயல்பான ஒரு விஷயம் அந்தந்த கட்சிக்கு. ஆனால் அந்த கட்சியோட தலைவர்கள் கூட்டு அந்தந்த மாவட்ட தலைவர்களையும் பொருளாளர் செயலாளர் எல்லாருமே கூப்பிட்டு ஃபஸ்ட்டு மீட்டிங் போட்டுறோம். இப்போ இந்த டேட்டில் நம்ம கட்சி மாநாடு கூட்டுறோம், நீங்கள் எல்லாம் வர மாவட்டத்துலேருந்து வர பீப்புள் எல்லாருமே ஒரு பாதுகாப்பாகவும் சேஃபாகவும் எடுத்தால் நீங்கள் சேர்க்கணும். யாருமே தண்ணி இன்னி அடிச்சுட்டு வர வழியில் எந்த ஒரு பொதுமக்களுக்கோ இல்லை பேருந்துக்கோ இல்லை பொது அரசு உடமைக்கோ அந்த ஒரு சேதாரத்தை நீங்கள் விளைவிக்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு இவங்க ஒரு சின்ன மீட்டிங் போட்டு கொடுக்கணும். அதை யாருமே செய்யறதில்ல. பொதுவாக இன்னைக்கு கூட்டம் இது என்ன மாநாடு அப்படின்னு சொல்லிடுறாங்க, உடனே எல்லாமே ஏறி வந்துடுறாங்க. பாமகவைச் சேர்ந்த விவேக் வன்னியர் செல்வராஜ் கலவரத்தில் தாக்கப்பட்டு இறந்தாரா அல்லது விபத்தின் காரணமாக இறந்தாரா என உறுதியாக தெரியவில்லை. மகாபலிபுரத்தில் நடந்த வன்னியர் சங்க திருவிழாவில், அது ஒரு சமுதாய திருவிழா, அதை மிக சிறப்பாக கட்டுப்பாடோடு தான் நாங்கள் கொண்டாடினோம். அதை வந்து ஒரு நல்ல முறையில் கொண்டாடக்கூடாது, திட்டமிட்டு அதில் ஒரு வன்முறையை கலவரத்தை ஏற்படுத்தணும்னு விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவனுடைய தூண்டுதலில் அவருடைய ஆட்கள் திட்டமிட்டு இந்த மிக மிகப்பெரிய கலவரத்தை செஞ்சு 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, 50-க்கும் மேற்பட்டவங்க தாக்கப்பட்டிருக்காங்க, 10 பேர் குண்டடிப்பட்டிருக்காங்க, 100-க்கணக்கான காவல்துறை வந்த 100-க்கணக்கான எங்கள் மக்கள் வந்த வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டு திருப்பி அனுப்பியிருக்கு. இவ்வளவு வன்முறைகளையும் காவல்துறை அதிகாரிகள் முன்னாலேயே அந்த விடுதலை சிறுத்தை அமைப்பை சார்ந்த அந்த ரவுடி கும்பல் செய்திருக்கு. அவங்க மீது எந்த வழக்கும் பதிவு செய்யாமல் அவங்க வீட்டை அவங்களே கொடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க வீடை கொடுத்துறதுனால அவங்களுக்கு தான் லாபம், அரசாங்கம் கோடிக்கணக்கில் பணம் கொடுக்கும். அதை மனசில் வச்சுட்டு அவங்க வீட்டை அவங்களே கொளுத்திக்கிட்டு அரசாங்கம் பஸ்ஸை கொளுத்திட்டு இந்த கொலை வழக்க கொலைக்க நடந்த சம்பவத்தை மறைப்பதற்கு திசை திருப்பிட்டாங்க அவங்க. ஆனால் இதை வந்து காவல்துறையும் சரி, அரசாங்கம் தமிழக அரசும் சரி, அங்கே உள்ள பத்திரிகைகளும் சரி, வெளியிடாமல் நடந்த கொலை சம்பவத்தை சொல்லாமல் அதை வந்து விபத்துன்னு தான் அந்த கொலை வழக்கை கூட காவல்துறை பதிவு பண்ணியிருக்காங்க. அதை திட்டமிட்டு ஒரு சதி. ஆனால் கலவரம் தொடர்பாக மருத்துவர் ராமதாஸின் அறிக்கைகள் ஊடகங்களில் வெளிவந்தது. அதன்பின் அவர் பேட்டியளித்தார். இந்த ராமஜெயம் பெட்ரோல் அந்த பங்கில் இருந்து பெட்ரோல் வாங்கி போய் வச்சு இந்த வண்டிகளுக்கெல்லாம் குளிச்சிருக்கிறாங்க. அரசு பேருந்துகள் மற்ற வண்டிகள்லாம் போட்டு குளிச்சிருக்கிறாங்க. நிறைய வந்த வண்டிகளை நிறைய அடிச்சிருக்கிறாங்க. இதில் இன்னும் ஒரு இது என்னென்னா, ஒரு சதி பண்ணது வேணுங்க,
ஒரு வாரத்துக்கு முன்னால் மஞ்சள் பண்ணினை வாங்கி மஞ்சள் பனியினை வாங்கி இவனுங்க கொடுத்துருக்குறானுங்க. ராமஜெயம் இந்த மாதிரியான அந்த கும்பல்கள்லாம் விடுதலை சிறுத்தைகள்லாம் மஞ்சள் பனியினை வாங்கி ஒரு 7-8 பசங்களுக்கு கொடுத்துருக்குறானுங்க. அதை போட்டுக்குன்னு செய்கிற மாதிரி இந்த யார் வன்முறை பண்ணாங்க, பொது சொத்துக்களை யார் சேதப்படுத்தினது, பஸ்ஸை எரித்தது யார், இந்த வீடுகள்லாம் கொளுத்தினது அதெல்லாம் யார்? ஆனால் காவல்துறையினர் தொடர்ந்து இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய கலவர கும்பல்களுக்கு ஆதரவாகவே செயல்பட்டு வருகிறார்கள். வன்முறை மற்றும் கலவரங்களுக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை. மரக்காணம் கலவரம் தொடர்பாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், எம்எல்ஏ காடுவெட்டி குரு, ஜி கே மணி உள்ளிட்ட அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதை கண்டித்து வட மாவட்டங்களில் வன்முறை பரவி வருகிறது. 3 பேருந்துகள் எரிக்கப்பட்டதால் பதட்டம் அதிகரித்திருக்கிறது. மேலும் பாமகவினரின் தாக்குதலில் 100-க்கும் மேற்பட்ட பஸ்கள் சேதமடைந்துள்ளன. பொது சொத்துக்கள் நாசம் செய்யப்பட்டன. பொதுமக்களும் அவதிக்குள்ளாயினர். கடந்த 2012 ஆண்டே ஜாதி உணர்வை தூண்டிய வழக்கு மருத்துவர் ராமதாஸ் மீது பாய்ந்த போதும், தொடர்ந்து 8 மாதங்களாக தமிழகமெங்கும் வன்முறையை தூண்டும் வகையில் பாமக தலைவர்கள் பேசி வந்த நிலையில் மாமல்லபுரம் இளைஞர் பெருவிழாவிற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்திருந்தது. ஆனாலும் தடையை மீறி இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மாநாட்டிலும் ஜாதி உணர்வோடு பேசப்பட்டது என்ற குற்றச்சாட்டு நிகழ்ந்தது. அதற்காக அன்புமணி ராமதாசும் கைது செய்யப்பட்டுகிறார். ஒரு காதல் திருமணத்தை காரணம் காட்டி தருமபுரி அருகே உள்ள நத்தம் காலனி, கொட்டாம்பட்டி, செங்கல்மேடு ஆகிய தாழ்த்தப்பட்டோர் குடியிருப்புகளில் 268 வீடுகளை அடித்து நொறுக்கியும் எரித்தும் கலவரம் உண்டாக்கினர் அப்பகுதி வன்னியர்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டது. தென் மாவட்டங்களில் வெகு காலமாக தலித் மற்றும் தேவர் சமூகத்தினரிடையே விரோதம் இருந்து வருகிறது. இதனால் அந்தந்த சமூக தலைவர்களின் பிறந்த நாள் மற்றும் நினைவு நாள் நிகழ்ச்சிகளின் போது இந்த விரோதம் மோதலாக மாறுகிறது. இப்படி ஜாதி ரீதியிலான மக்கள் திரட்டலில் பொது சொத்திற்கு சேதமும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலும் பொது அமைதி குலைவும் ஏற்படுகின்றன. பொது அமைதிக்கு பங்கம் வகிக்கும் வகையில் சாதிய மக்கள் திரட்டுகள் அமைந்துள்ளது என்பது வேதனைப்பட வைப்பதாக இருக்கிறது. அந்தந்த சமுதாய மக்களின் கலாச்சார பண்பாட்டை போற்றி பாதுகாக்க கலாச்சார திருவிழா நடைபெறுவதில் பிரச்சனை எவருக்கும் இல்லை. ஆனால் இவை குறித்து, முக்கியமாக மரக்காணம் சம்பவம் குறித்த சில கேள்விகள் நம் முன் நிற்கின்றன. 1989 வரை சென்னைக்குள் நடைபெற்று வந்த இதுபோன்ற மாநாடுகள் அப்போது ஏற்பட்ட கூட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளால் சென்னைக்கு வெளியே நடைபெறலாயிற்று. ஒவ்வொரு முறையும் இதுபோன்ற ஜாதி மாநாடுகள் நடக்கும்போது வழியெங்கும் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. வழிநடுக, அதுவும் முக்கியமாக 12 வருடங்களுக்கு முன் பிரச்சனை எழுந்த மரக்காணம் பகுதியிலாவது காவல்துறை கண்காணிப்பு இருந்திருக்க வேண்டும். பேச்சு சுதந்திரம் உள்ள இந்நாட்டில் அவர்கள் பேசியது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் மது விளக்குக்கு போராடும் பாமக மது கருந்தி அட்டகாசம் பண்ணிய ஒழுங்கீனமான தொண்டர்களை தமிழகம் முழுவதும் திரட்டி வந்து வரும் வழியெல்லாம் அவர்களின் அட்டூழியம் நடைபெற்று ஓரிடத்தில் ஜாதிய திரட்டல் செய்வது வாக்கு வங்கிக்காகவா? சில கேள்விகள் இருக்கின்றன. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்கிறதே தவிர, அதாவது நான் ஜாதிக்காக பாடுபடுறேன், மதுவை ஒழிப்பேன்ல, அவர் மதுவை குடித்து விட்டுதான் போய் சகராத் பண்ண வேண்டும் என்று சொன்னாரே தவிர, மதுவை ஒழிக்க போவதுக்கு அவருக்கு சாத்தியமே இல்லை. நெய்வேலி நிலக்கரி சுரங்கங்களுக்கு நிலத்தை கொடுத்துவிட்டு இன்று வரை முறையான இழப்பீடு இல்லாமல் தவிக்கும் மக்கள், வீரப்பன் விவகாரத்தில் சின்னா பின்னமாக்கப்பட்டவர்கள், கொல்லப்பட்டவர்கள், பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள், பிழைப்பு தேடி பெங்களூருக்கும் மும்பைக்கும் சென்று கொத்தடிமையானவர்கள், சுமங்கலி திட்டம் என்ற பெயரில் இன்றைக்கு கோவை திருப்பூர் மில்களில் கொத்தடிமைகளாக உள்ள சிறுமிகள், வீரப்பன் விவகாரத்தில் தற்போது தூக்கு கயிற்றுக்கு அருகில் இருக்கும் 4 பேர், கொச்சி முதல் பெங்களூரு வரையிலான எரிவாயு குழாய் பகுதியில் பாதிப்படையும் விவசாயிகள், சென்னை உட்பட வட மாவட்டங்கள் அனைத்திலும் பன்னாட்டு நிறுவனங்களிடமும் அமைச்சர்கள் அதிகாரிகளிடமும் நிலத்தை பறிகொடுக்கும் மக்கள், இவர்களில் பெரும்பாலானோர் வன்னியர்கள். இம்மக்களின் வாழ்வாதார பிரச்சினைகளான மேற்கூறப்பட்டவைகளுக்காக 1 கோடி வன்னியர் கூட்டத்தை பாமக எப்போதும் நடத்தியதில்லை, ஒரு துரும்பை கூட கிள்ளி போட்டதில்லை என்று பல கேள்விகள் இன்றைக்கு வன்னியர் சங்கத்தை நோக்கியும்
பாமகவை நோக்கியும் எழுந்திருக்கின்றன. ஒவ்வொருவர் ஒவ்வொருவரை சார்ந்தும் அவருக்கு உதவியும் உதவி பெற்றும் வாழ்வது என்பதுதான் மனித சமுதாயத்தின் ஒரு இயல்பாகும். ஆனால் ஜாதி சங்கங்கள் அவற்றை ஜாதிகளாக பிரிப்பது இணைந்து இருக்க வேண்டிய மனித சமுதாயத்தை பிளப்பதாகத்தான் இந்த ஜாதிய சங்கங்கள் செயல்படுகின்றன. இவை மனித சமுதாயத்தில் இருக்க வேண்டிய நல்லிணக்கத்தை அமைதியை ஒத்துழைப்பை கெடுக்கும் ஒன்றாக இருக்கிற காரணத்தால் ஜாதி சங்க மாநாடுகளை அனுமதிக்க கூடாது என்பதும், அவர்கள் தங்கள் உரிமைக்கு இப்போது இருக்கிற ஜாதி சங்க மாநாடுகள் பேசுவதில்லை, அவை மக்களுக்கு அடுத்த சமுதாயத்திற்கு எதிராக பேசுவதுதான் இப்போது போக்காக இருக்கிற இந்த சூழலில் இப்படிப்பட்ட ஜாதிய மாநாடுகள் கூடாது என்பதும் அதை அனுமதிக்க கூடாது என்பதும் தான் என்னுடைய கருத்தாகும். வன்முறையில் ஈடுபட்டவர்கள் யாராக இருப்பினும் அவர்கள் மீது அரசும் காவல்துறையும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். குற்றம் பார்க்கின்ற சுற்றம் இல்லை, எல்லோரும் அரவணைத்துக் கொண்டு செல்வதுதானே. எனவே மரியாதைக்குரிய தலைவர்களை கேட்டுக்கொள்கிறேன், நான் யோசனையாக அல்ல ஒரு சகோதரனாக கேட்டுக்கொள்கிறேன், இதற்கு மேல் ஒரு கசப்பையோ வெறுப்பையோ ஏற்படக்கூடிய நிலையை தவிர்ப்பதற்கு உங்கள் கைகளில் தான் எல்லாம் இருக்கிறது. காவல்துறை எல்லாம் செய்திட முடியாது. மேற்கொண்டு வெறுப்போ மோதலோ வளரவிடாமல் சட்டத்தை கொண்டோ காவல்துறை கொண்டோ மட்டும் செய்திட முடியாது. அந்த ஒரு எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டிய இடத்திலே தலைவர்கள் இருக்கிறீர்கள். 5 ஆண்டுகளுக்கு முன் ஒன்று சேர்ந்திருந்த ராமதாசும் திருமாவளவனும் இன்று பிரிந்து போன நிலையில் உணர்வு பூர்வமாக அவரவர் சார்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை தூண்டாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் மக்களின் விருப்பம். இரு சமூகத்தை சேர்ந்தவர்களில் எவர் பிரச்சனை எழுப்பியிருந்த போதிலும் மேலும் மேலும் இதை பெரிதுபடுத்தாமல் எந்த ஜாதியாக இருந்த போதிலும் நாம் மனித ஜாதி என்பதை மறக்கக்கூடாது என்பதே நமது வேண்டுகோள். உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழு தமிழா, உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழு தமிழா. இதை உரக்கச் சொல்வோம் உலகுக்கு, இதை உரக்கச் சொல்வோம் உலகுக்கு, இதை உரக்கச் சொல்வோம் உலகுக்கு.